ஹாய் கைஸ், நேற்று வந்து சடன் பிளான் தான் வந்து நம்ம தாராபுரம் டூர் கிளம்புறது. தாராபுரம் ஒடி சார். ஹாய் ஹலோ கைஸ், ஏன்னா முகமொழி போட்டிருக்குன்னு பார்த்தீங்களா? இது ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம ரைட் போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மலையில் மண்டையில் வந்து இச்சிங்லாம் ஏற்படும், அது அவாய்ட் பண்ணுறக்காண்டி போடுறது. நெக்ஸ்ட் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம். ஸோ ஒரு ஷார்ட் ட்ரிப், ஒரு தாராபுரம் போய்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரைட் ரிவ்யூஸ், கார் ரிவ்யூஸ், அப்புறம் ட்ராவல் வ்ளாக்ஸ், இந்த வ்ளாக்ஸ்லாம் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி வாங்க கைஸ், ப்ளாக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ப்ராப்பராக ரைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன எது எப்போ நடக்கும்னு தெரியாது. ஸோ ப்ராப்பராக கியர்ஸ் வியர் பண்ணிட்டு நம்ம ப்ராப்பராக ரைட் பண்ணுவோம். ஸோ கைஸ், ஃபைனலாக இங்கே வந்து நம்ம வந்து பெட்ரோல் ரீஃபில் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நம்ம கரெக்டாக பார்த்திங்கன்னா பல்லடத்தில் இருக்கோம். ஸோ பெட்ரோல் ரீஃபண்ட்டு நம்ம கிளம்பலாம் கைஸ், அப்படியே வாங்க விளாக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இப்போ தாராபுரம் ரீச் ஆகிட்டு நினைக்கிறோம், ஏன்னா கூகுள் மேப் இப்போ தான் சொல்லிச்சு. இதுக்கு முடி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு, நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்களேன். ஹாய் கைஸ், இப்போ நம்ம தாராபுரத்தில் தான் இருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 7. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா நேற்று வந்து சடன் பிளான் தான் வந்து நம்ம தாராபுரம் டூர் கிளம்புறது. நாங்கள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் சொல்கிற ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்புற அவசரத்தில் நம்ம பெட்ரோல் அடிக்க மறந்துட்டேன், சுத்தமாக மறந்துட்டேன். கரெக்டாக அந்த அன்னூர்லேருந்து நம்ம அந்த பல்லடம் ரோஜ் டச் ஆகிறக்கு ஒரு ஸ்ட்ரெச் இருக்குது. ஸோ அந்த காலப்பிடிதான் அந்த ஸ்ட்ரெச்சு, அந்த ஸ்ட்ரெச்சு பேர் என்ன அந்த வழி சோமனூர். சோமனூர் ஸ்ட்ரெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர், இங்கிட்ட ஒரு 7 கிலோமீட்டர் பெட்ரோல் போங்க, நடுவில் வந்து பைக் நின்றுச்சு. அப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 6 இருக்கும். சுத்தமாக அந்த ரோட்டில் பெருசாக ஆளே வரல, ஏன்னா நேற்று லீவுனால சாட்டர்டே ஈவினிங்னால சுத்தமாக ஆளே வரல. நேற்று பார்த்திங்கன்னா ஒரு மிலிட்ரி மேன் ஆக்டிவாவில் வந்து வந்துட்டு இருந்தார். ஸோ யதார்த்தமாக தான் வந்தார். வந்து இந்த மாதிரி ஆச்சுனா அப்படின்னு சொன்னால் உடனே யோசிக்காமல் பைக்கை நீங்கள் நிப்பாட்டிட்டு போங்க, நீங்கள் பைக் எடுத்துகிட்டு ஒரு பெட்ரோல் ஒரு வாட்டர் கேன் எடுத்துன்னு சொல்லிட்டு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஜஸ்ட் வந்து அவருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுற, எப்படி தேங்க்ஸ் சொல்கிறேன்னு தெரியல. நான் அந்த மாதிரி தேங்க்ஸ் சொன்னால் கையெடுத்து கும்பிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, கடவுள் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணீங்க, எல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும், இந்த வண்டியை தள்ளவே முடியாது, ஏன்னா ஒரு காரை தள்ளுற மாதிரி இந்த வண்டியை அப்படிலாம் சொன்னேன். ஸோ அப்போது அங்கேருந்து ஒரு 6:30 ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே வரக்கு வந்து ஒரு 9 மேலே ஆயிடுச்சு. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு ஏன்னா அதெல்லாம் விளாக் பண்ண முடியல, ஏன்னா பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு எனக்கு, விளாக் பண்ண முடியல. இங்கே வரக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 ஆயிடுச்சு. ஸோ 9:30 ஆனக்கப்புறம் ரூம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு தேடிக்கிட்டு ரூம்ஸ்லாம் பிடிச்சிட்டு, ஸோ இப்போ தான் கைஸ் தூங்கி எழுந்திரிச்சேன், பயங்கர டயர்ட் வேறு. ஸோ நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் விளாக்கில். நான் அதுக்கு முன்னாடி நான் ஸ்டே பண்ண ரூமை காமிக்கிறேன் கைஸ். நம்ம இப்போ ஸ்டே பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா மூலனூர்ன்னு சொல்லிட்டு ஒரு தாராபுரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் சவுட்டர். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு மூலனூர் அங்கே ஒரு அருவின்னு சொல்லிட்டு ஒரு லாட்ஜில் ஸ்டே பண்ணிக்கேன். வாங்க கைஸ், அப்படியே இங்கே தான் கைஸ் ஜாக்கெட்டு, நம்ம ஜாக்கெட்டு, ஸோ ஹெல்மெட்டு. ஸோ நைட்டு வந்ததுனால பாருங்கள் அந்த ஹெல்மெட்டில் ஃபுல்லாக வைசரில் ஃபுல்லாகவே இந்த இன்செக்ட்ஸ் மார்க்ஸாக இருக்கும். ஸோ எப்பவுமே நான் சொல்கிறதுன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. இதான் நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூமு பார்த்தீங்களா, நம்ம பையன் நிற்கிறாங்க. ஸோ நைட்டு வந்து இங்கே இங்கே தான் ரூம் கிடச்சிச்சு. ஸோ வந்துட்டு இருந்தோம், இங்கே ரொம்ப அழுக்காயிடுச்சு, வாட்டர் வாஷ் வேறு பண்ணணும். செயின் வேறு ரொம்ப ட்ரையாக இருக்குது கைஸ், லூப் வேறு பண்ணோம். ஸோ கிளம்போது லூப் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணிக்கோம். அந்த ஸோ இங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இதான் படிக்கட்டு, அங்கே ஸ்டே பண்ணிக்கோம் நம்ம. ஸோ காய்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூலு அப்புறம் ஏர்லாம் செக் பண்ணியாச்சு ப்ராப்பராக, பிகாஸ் நேற்று மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஸோ காய்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மார்னிங் வேறு சாப்பிட்லையா, ஸோ அங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பேக்கரி தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சூர்யா பேக்கரின்னு பார்த்தேன். இந்த பேக்கரி பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்க்குறேன் தாராபுரத்தில். ஸோ சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சரி கேட்டேன், என்னடா ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், இந்த மாதிரி நான் மருந்தடிக்கிற மிஷின்லாம் நான் கலந்து கொடுப்பேன் அப்பாக்கு. ஸோ நாங்கள் வந்து வயலில் சோளம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னான். ஸோ இதுதான் கைஸ் வந்து பெருசாக இந்த ஊரில் பெருசாக ஒன்றும் இல்லை, விவசாயம் பண்ணுறாங்க,
மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டுமில் தான். ஸோ இந்த வந்து காற்று அதிகமாக இருக்கிற ஏரியா, ஓப்பன் ஏரியானால விண்டுமில் தான் அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் கைஸ் தாராபுரம் இன்டீரியர். அப்புறம் வந்து சிட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை. மெயினாக பார்த்தீங்கன்னா விண்டு மில்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம், விண்டு மில் தான், வேறு எதுவுமே இல்லைங்க கைஸ் இந்த ஊரில். அப்புறம் வந்து கேட்டில்ஸ், ஸோ இந்த மாதிரி ஆடு மாடெல்லாம் வளர்க்குறாங்க. ஸோ உங்கள் ஒரு கொங்கு ரீஜியன்னு சொல்லலாம் அதை. ஸோ நல்லா இருந்துச்சு, ஊர் நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் வெயில் தான் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. பட் ரோடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு கைஸ். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, டிராஃபிக்கெல்லாம் பெருசாக இல்லை. ஸ்ட்ரெச்சு சூப்பராக இருந்துச்சு, நம்ம லாங் ரைட் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ரோடு. இந்த ரோடு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரூர் டு தாராபுரம், கரூர் முள்ளனூர் அப்புறம் தாராபுரம் அந்த ரோடு இது. ஸோ அதனால் இந்த ஏரியா ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ அப்படியே ஓரளவுக்கு சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிட்டோம். ஸோ கைஸ் இதான் கைஸ் தாராபுரம் டவுனு. ஸோ இது வந்து இதான் டவுன் ஸ்டார்ட் ஆகிற ஏரியா. ஸோ ஒன்றா பார்த்தோம். ஸோ சரி ரைடு சும்மா தானே வந்திருக்கோம், ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்றா பார்த்துருக்கும் போது பெருசாக வந்து போகிற வழியில் தாராபுரத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆறு நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த பாலமே சூப்பராக இருந்துச்சு. அதான் கைஸ் ஒரு எடுத்தேன், நம்ம வழி நிற்கிது பாரு விட்டாரு. அப்புறம் போய் என்னன்னு பார்த்தேன், அந்த குளத்தை நாரடிச்சு வச்சுருந்தானுங்க. சொல்ல போனால் அங்கே பாருங்கள் துணி இதெல்லாம் போட்டு நாரடிச்சு வச்சுருந்தாங்க. பட் நல்லா இருந்துச்சு. அந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் கட்டின பாலம்னு நினைக்கிறேன், அப்படி தான் இருந்துச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த முடி இந்த காணிக்கையெல்லாம் கொடுப்பாங்களா அது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம அங்கேருந்து கிளம்பியாச்சு. பயங்கர வெயில் வேறு கைஸ் நான் போட்டுக்க ஷூட்டுக்கு வந்து பயங்கரமாக வெயில் அடிச்சிச்சு கைஸ் கிளம்பியாச்சு. இப்போ தாராபுரத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம இப்போ தாராபுரத்துலேருந்து கிளம்பி பல்லடம் கிட்ட வந்துட்டோம். இந்த ஸ்ட்ரெச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான ஸ்ட்ரெச்சு. நேற்று நைட் நான் வ்ளாக் பண்ண முடியலன்னு சொன்னல, ஸோ இந்த ஸ்ட்ரெச்சு நான் வ்ளாக் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்ரெட் பண்ணேன். என்னென்னா இது ஒரு சூப்பரான இந்த ஸ்ட்ரெச்சு. நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் மதுரை ஒட்டஞ்சத்திரம் அந்த சைடு போகிறீங்கன்னா இந்த பல்லடம்லேருந்து அவினாசி பாளையம் போகாமல் இந்த அதாவது பல்லடத்துலேயே ரைட்டு எடுத்தோன்னா ரைட்டு கட் ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரெச்சை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியான வெயில் கைஸ், வெயில்னால் சரியான வெயில். ஸோ தண்ணி தாகம் பயங்கரமாக இருந்துச்சா? ஸோ ஒரு பெட்டிக்கடலாம் இப்போ மளிகடலாம் பாட்டி தண்ணி குடித்தேன். 10 ரூபா ஹாஃப் லிட்டர், 1 லிட்டர் கேட்டேன். 1 லிட்டர் இல்லை மேம், ஹாஃப் லிட்டர் வாங்கி சார், ரெண்டு வாங்கினேன் சார். ஹாஃப் லிட்டர் ஓகே வரேன் சார், அப்புறம் ஹாஃப் லிட்டர் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நம்ம பைக் வெளியே நிற்கிது பாருங்க. கரெக்டாக இந்த இதுதான் தாராபுரம் பல்லடம் பைபாஸு. ஸோ உங்கள் போகிற வழியில் அங்கே நிப்பாடி தண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ காய்ஸ் இப்போ நம்ம ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாகுன்னு சொல்லிட்டு பொம்பெல்லாம் பயங்கர பேர்னிங்காக இருக்குது. ஸோ டயர்டாகுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருந்துச்சிங்க, நீங்கள் பார்த்தாலே முட்டீங்க. அப்போ வந்து நம்ம பையா ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருந்தார். அவர் எந்த ஊர்னு கேட்டால் அது கிக்காமக்கான வடக்கில் பேசுகிறாரு. அவர் ஹிந்தி போலவர். எங்கே எந்த ஊர்னா நீங்கள்? எந்த ஊர்? ஒடிசா. ஒடிசா. ஓ, நீங்கள் கான்ட்ராக்ட் ஒர்க்கில் இருக்கீங்களா? கான்ட்ராக்ட் கம்பெனி. ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கில் இருக்கோம், கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க. எத்தனை வருஷம், எவ்வளோ நாள் ஆச்சு தமிழ்நாடு வந்து? 2 இயர்ஸ். ஸோ கைஸ் அப்படியே நம்ம கிளம்பலாம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், ஏன்னா நேற்று கிளம்புறதுலேருந்து இப்போ வீட்டுக்கு போகல. ஸோ அந்த பையாட்ட பேசிட்டு அப்படியே நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ வீட்டுக்கிட்ட ரீச் ஆகிட்டு ஓரளவுக்கு. கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சேஃபாக ரீச் ஆகிட்டோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மாதிரி ட்ராவல் வச்சு கண்டினியூ பாய் ஃப்ரம் மோட்டார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.